முத்தாப்பள்ளின்னு ஒரு கிராமம். அந்த ஊர்ல பரம ஏழையான ரம்யா ஸ்வப்னானு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பையில இருந்து கஷ்டங்களையும் கண்ணீரையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு துணைன்னு சொல்லிக்க கூட யாருமே இல்ல. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கிடைச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வாசல்ல உட்கார்ந்து டிவி பார்த்தாங்க. அப்ப அவங்களோட சொந்தக்கார ஆண்டி அவங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி கதவை சாத்திட்டாங்க. பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு காலங்காத்தாலேயே வந்துருதுங்க. கொஞ்ச நேரம் பாத்துட்டு போயிடுங்கன்னு பார்த்தா கல்லு மாதிரி உட்கார்ந்த இடத்த விட்டு நகராம இருக்குங்க. டீயும் குடிக்க விட மாட்டேங்குதுங்க, சாப்பிட விட மாட்டேங்குதுங்க. ஏதாவது சாப்பிடலான்னா பெரிய பெரிய கண்ணை வச்சு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்குங்க. சீ, சாதாரண கண்ணு இல்ல இதுங்களோடது, அந்த கண்ணு. அப்படி சொல்லாதமா, பசங்க கேப்பாங்க, கஷ்டப்பட போறாங்க. அவ்வளவு எதுக்கு வருத்தப்படணும், ஏதாவது கிணத்துல விழுந்து சாக வேண்டியது தானே. அந்த வார்த்தைய கேட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அக்கா, திருஷ்டி கண்ணுனா என்ன? எனக்கு கூட தெரியாது ஸ்வப்னா, யாராவது பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுக்கா. என்னன்னு சொல்லவா? கிணத்துல விழுந்து சாகுறது அதுதானே ஸ்வப்னா? ஆமாக்கா, சுஜாதா சித்தி கரெக்டா தான் சொன்னாங்க. நம்ம இவ்ளோ வார்த்தைங்க கேட்டுக்கிட்டு இவ்ளோ அசிங்கப்பட்டு ஏங்கா வாழணும்? எங்கேயாவது விழுந்து செத்துடலாம்க்கா. அத கேட்டு ரம்யா பயங்கரமா அழுதா. ஏங்கா அழற, தினம் தினம் சாகிறத விட ஒரே நாள் சாகிறது மேல். அப்ப கூட நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்லக்கா. நீ இனிமே எதுவும் பேசாத ஸ்வப்னா, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்த பத்தியும் பேசலாம் அப்படின்னு ரம்யா சொன்னதும் ஸ்வப்னா கவலைப்பட்டுக்கிட்டே கண்ணை தொடச்சுக்கிட்டா. ரம்யா வீட்டுக்கு வந்து கயித்து கட்டில் மேல அவளை படுக்க வச்சு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. கடவுளே, எங்க தலையெழுத்து எப்ப மாறும் அப்படின்னு அழுதுகிட்டே ஸ்வப்னா பக்கத்திலேயே படுத்துக்கிட்டா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஸ்வப்னா கூட விளையாடுறதுக்கு யாருமே வரல. திண்ண மேல உட்காந்துகிட்டு குழந்தைங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா ஸ்வப்னா. ஒருத்தர் கூட வராததால காத்திருந்து காத்திருந்து திண்ண மேலேயே படுத்துட்டா. பொழுது போனதுக்கு அப்புறம் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா ரம்யா. ஸ்வப்னா சோகமா இருந்தா. அத பார்த்த ரம்யா தங்கச்சி கிட்ட போனா. ஸ்வப்னா, என்னாச்சுமா, ஏன் இவ்ளோ சோகமா உட்கார்ந்திருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அது இல்லக்கா, என் கூட விளையாடிக்கிட்டு இருந்த சாந்தியோட அம்மா குலாப் ஜாமுன் செஞ்சாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேனா, அவங்க கொடுக்கலக்கா. அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி ஏழைங்களுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடற அதிர்ஷ்டம் இல்ல. ஏதோ பாக்குறியேன்னு ஒன்னு கொடுத்தா திரும்பவும் கேக்குறியா, இல்ல போன்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அக்கா, ஏழைங்கன்னா யாருக்கா? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. ஆனா ஏழைங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கக்கா? சரி சரி, நீ கவலைப்படாத, உனக்கு குலாப் ஜாமுன் தானே வேணும், நான் செஞ்சு தரேன். இனிமே யாரு எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. இது எங்க வீட்ல இருக்கு, காலையில எங்க அக்கா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லணும். உனக்கு என்ன வேணாலும் என்னதான் கேக்கணும், யாருக்கிட்டயும் போய் கை நீட்டி எதுவும் கேக்க கூடாது. சரிக்கா, வா போய் சாப்பிடலாம். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலை, அன்னைக்கு ஹோலி பண்டிகை. ரம்யா வீட்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா. வாசல்ல நின்னுட்டு இருந்த ஸ்வப்னா ஹோலி பண்டிகை கொண்டாடுறத பாத்துக்கிட்டு இருந்தா. அக்கா, வெளியில சின்ன பசங்க எல்லாம் கலர் அடிச்சு விளையாடிக்கிறாங்க, நம்மளும் அப்படி விளையாடலாமாக்கா? நம்மளும் விளையாடலாம் ஸ்வப்னா, ஆனா அந்த குழந்தைங்க மாதிரி கெமிக்கல் கலர்ஸ் எல்லாம் வேண்டாம். இயற்கையான வாசனையான ஹோலி, அத வச்சு நம்ம ஹோலி பண்டிகைய கொண்டாடலாம். அப்படியாக்கா? ரம்யாவும் ஸ்வப்னாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்கு போனாங்க. அங்க அவங்க மரம் நிறைய இருந்த மோதக பூக்களை பார்த்தாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சாங்க. விறகு கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அத கொளுத்தி அந்த பூக்களை வேக வச்சாங்க. அதுல தண்ணிய கலந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த நேரத்துல ஹோலியை எல்லாரும் எப்படி செலிபிரேட் பண்றாங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அனாமிகா டிவி ஒரு லைவ் ப்ரோக்ராம அரேஞ்ச் பண்ணுது. எல்லாரும் விதவிதமான கலர்ஸ் அடிச்சுக்கிட்டு ஹோலி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டே முன்னாடி போன அந்த சேனல் ரெண்டு பேர் மட்டும் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்களேன்னு பார்த்தாங்க. அவங்க கிட்டயும் போனாங்க. வணக்கம், நாங்க அனாமிகா டிவில இருந்து வரோம். வணக்கங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? எல்லாரும் பவுடரை வச்சு ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஏதோ தண்ணிய ஊத்தி விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க. இது ஏதோ தண்ணி எல்லாம் இல்லங்க,
ஹோலி பண்டிகை கலர்ஸ் இதில இருந்து தான் தயார் பண்றாங்க. இத மோதுக பூல தயார் பண்றாங்க. எங்க வியூவர்ஸ்க்காக அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றீங்களா? மோதுக பூக்களை இந்து மக்கள் பவித்திரமான பூவா பாவிக்கறாங்க. மோதக மரத்துல வளர்ற பூவை தான் மோதுக பூன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி வளரும். இந்த பூ வினோதமான ஒரு வாசனையோட விசித்திரமா அழகா இருக்கும். இந்த பூவை பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கும். அமைதியாவும் ஆனந்தமாவும் இருக்கும். ரியலி இந்த பூக்கு அவ்வளவு மேஜிக் இருக்கா? இருக்குங்க. பட்டணத்துல இருக்கவங்க கலர்ஸ் மட்டும் தான் ஹோலி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ஹோலினா இதுதான் அப்படினு மோதக பூக்களை காமிச்சா ரம்யா. ஹோலி ஒரு வார காலத்துல வர போகுதுன்னா வீட்ல இருக்க குழந்தைங்க இளைஞர்கள் எல்லாரும் இந்த பூவை தான் பறிச்சிட்டு வருவாங்க. நாளைக்கு ஹோலி பண்டிகைனா அத நல்லா வேக வச்சு அதுல இருந்து கிடைக்கிற கலர் தண்ணிய ஆறினதுக்கு அப்புறமா பாட்டில்ல ஊத்தி வெச்சுப்பாங்க. ஹோலி பண்டிகைக்கு கெமிக்கல் கலர்ஸ் விட இந்த மோதக பூக்கள்ல தயார் பண்ற கலர்ஸ் வச்சு விளையாடினா தோல் பிரச்சனை வராது. ஆனா இன்னைக்கு மோதக பூக்கள்ல இருந்து வர்றத வச்சு யாருமே ஹோலி பண்டிகை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. கெமிக்கல்ஸ்ல தயார் பண்றத வச்சுதான் ஹோலி கொண்டாடுறாங்க. அதனால நிறைய பேருக்கு கலர் பொடி கண்ணுல பட்டுடுச்சுனா இல்ல ஸ்கின்ல பட்டுடுச்சுனா அத வச்சு நிறைய பிரச்சனை வருது. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. கெமிக்கல் பொடிய வச்சு செலிப்ரேட் பண்ற ஹோலியால சந்தோஷம் எவ்வளவு கிடைக்குதோ அதே அளவுக்கு பிரச்சனையும் இருக்கு. அது ரொம்ப அருமையா சொன்னீங்க. எங்க தரப்புல உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். Thank you. அப்படின்னு சொல்லி ஆங்கர் அங்க இருந்து போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ரம்யா சொன்ன மோதக பூ கலருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால அனாமிகா டிவி சார்பா அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் ஒரு நர்சரி கார்டனை வச்சு கொடுத்தாங்க. அது மூலமா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அந்த கார்டன் அழகா பாத்துக்கிட்டு அதுல நிறைய வகையான பூக்களை வச்சு முன்னோர்கள் இதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கிட்டு சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்தாங்க. சுகன்யாவும் நாகராஜாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. எதிர்பாராத விதமா அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அத பார்த்த சுகன்யா தாங்க முடியாம, என்னங்க, நம்ம பையனுக்கு விபரீதமான ஜுரம் வந்திருக்கு, மாய சக்தி மூலமா அத போக்குங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ண சுகன்யா, ஆனா என்னால அத பண்ண முடியல. என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கூட முயற்சி பண்ணங்க, ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்துல முன்னேற்றமே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலங்க அப்படினு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ அவங்களோட குழந்தை, அம்மா எனக்கு ஏமா இப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, என் இதயம் வெறும் வலிக்குது, இந்த வலி தாங்க முடியல, உயிரோட இருக்கவே பிடிக்கல, இந்த வலி தாங்க முடியல அம்மா, செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு அழுதான். அவனோட வேதனையை பார்த்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னங்க, என் குழந்தை படுற பாடை என்னால தாங்க முடியலங்க, எதுக்கு இந்த சின்ன பிஞ்சுக்கு இந்த வியாதி வரணும், இந்த வியாதி எனக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ நாகராஜா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இவனை மகரிஷி கிட்ட கூட்டிட்டு போற, கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வாரு நம்பரு அப்படின்னு குழந்தைய ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டு மகரிஷி கிட்ட போனாங்க. அங்க மகரிஷி கிட்ட, சுவாமி இவன் எங்க ரெண்டு பேருக்கும் வரமா கிடைத்த மகன், எங்கள மாதிரி இவனுக்கு சக்தி எல்லாம் கிடையாது, இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்க தான் ஏதாவது பண்ணணும், என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. அவரு குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்து, உன் குழந்தை உனக்கு வேண்டுமானால் உன் மனைவி அவளின் இதயத்தை தானம் செய்ய வேண்டும், அப்படி செய்தால்தான் உன் குழந்தை உயிர் பிழைப்பான். சுவாமி வேற வழி ஒண்ணு இல்லையா, அந்த மாதிரி செஞ்சா என் மனைவி இறந்துருவாளே. வேற வழி எதுவும் இல்லை, உனக்கு குழந்தை வேண்டுமா மனைவி வேண்டுமா முடிவு செய்து கொள். பகவானே எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பரீட்சை, ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சாரு. அழாதீங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, நம்ம குழந்தைய விட எனக்கு எதுவும் பெருசு இல்ல, நான் உயிர் தியாகம் பண்ணவும் தயாரா இருக்கேன், தயவு செஞ்சு குழந்தைய மட்டும் பாத்துக்கோங்க
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சுவாமி, நாளை பௌர்ணமி, நாளை சிறப்பான நாள், நாளை செய்தால்தான் நினைத்தது நடக்கும். அதுவரை உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாரு. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து ஓய்வெடுத்தாங்க. மறுநாள் ராத்திரி ஆச்சு. அந்த மகரிஷி பூஜைகள் செய்ய தயாரானாரு. அந்த மகரிஷி தன்னோட மாய சக்தி மூலமா அவளோட இதயத்தை எடுத்து குழந்தைக்கு வச்சாரு. அந்த இடத்திலேயே நாகினி துடி துடிச்சு இறந்து போயிட்டா. ஆனா அவங்க குழந்தை எழுந்து நின்னான். அவன் முழு ஆரோக்கியத்தோட எழுந்து நின்னான். அவன் இறந்து போன தன்னோட அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே அவங்க கிட்ட, அம்மா ஒரு தடவை எந்திரிமா, உன் உயிரை எனக்கு கொடுத்துட்டு நீ போயிட்டே அம்மா, அம்மா என்கிட்ட பேசுமா அப்படின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருந்தான். அத பார்த்த அவனோட அப்பா, அமைதியா இரு தம்பி, உன்னோட அம்மா உனக்கு உயிரை கொடுத்துருக்கா, அவ உயிரை கொடுத்து கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட சிறந்த அம்மா உனக்கு கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். அவ எங்கேயும் போகல, உன் இதயம்தான் உன் அம்மா, அவ இங்கேயே தான் இருப்பா, நம்மளோடவே தான் இருப்பான் அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு. அந்த நேரத்துல அவனோட ரூபமும் மாறிடுச்சு. இப்போ அவன் கூட நாகினி ரூபத்துல மாறிட்டான். அத பார்த்த அந்த மகரிஷி, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இவனும் உங்களை போல் ஒரு நாகினியாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நாகினி தாய் உடனே எழுந்திருச்சா. அத பார்த்த அப்பா குழந்தை ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. உடனே அவன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அம்மா மறுபடியும் வந்துட்டே அம்மா, அந்த கடவுள் எனக்காகவே உன்னை திருப்பி அனுப்பியிருக்காரு அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே சொன்னான். நாகினி ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆமாடா கண்ணா, நான் திரும்ப வந்துட்டேன், உனக்காகவே திரும்ப வந்துட்டேன், எல்லாமே முனிவரோட கருணைதான். நான் உன் அம்மாவின் மனதை புரிந்து கொள்வதற்காகவே இப்படி செய்தேன். உயிரை தியாகம் பண்ணவும் தயாராக இருந்தான், அதனால்தான் உனக்கு உயிர் கொடுக்க முடிந்தது. அவளின் தாய் அன்புதான் அவளின் உயிரை திரும்ப கொடுத்தது. இவை அனைத்தும் ஈஸ்வரனின் அருள். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி சுவாமி, இதை நாங்க மறக்கவே மாட்டோம். சுவாமி விடை கொடுங்கள். சுவாமி நாங்க கிளம்புறோம், உங்களால எங்க குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சுவாமிக்கு நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. மறுபடியும் தங்களோட குழந்தை திரும்ப கிடைச்சதுக்கு அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு முனிவர் அவங்களோட குகைக்கு வந்தாரு. யார் அங்கே? யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன். யாரேனும் இருக்கிறீர்களா? சர்ப்ப நாகங்களே, எனக்கு யாசகம் கொடுங்கள், உங்களுக்கு நலன் கிடைக்கும். உடனே வீட்டுக்குள்ள இருந்த நாகினி வெளியில வந்தா. சுவாமி எங்க வீடு தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனா. அவருக்கு சுவையான உணவை கூட கொடுத்தா. அந்த முனிவர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவகிட்ட, இங்கே பாரம்மா, உனக்கு கஷ்ட காலம் வரப்போகிறது, அதுவும் உனது மகன் மூலமாகவே வரப்போகிறது. சுவாமி நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என் குழந்தை மூலமாவே எனக்கு எப்படி கஷ்டம் வரும்? அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்திடுவேன். அப்படி இருக்கும்போது என் பையன் எனக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க வெறும் ஒரு முனிவர் தானே, உங்ககிட்ட சக்திகள் இருக்கலாம், ஆனா நீங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது. அந்த நேரத்துலதான் அவளோட மகன் அங்க வந்தான். அவ முனிவரை பார்த்து, அம்மா யார் இவரு, எங்க எதுக்கு வந்தாரு? அவர் ஒரு முனிவர், அவருக்கு வணக்கம் சொல்லு. அம்மா இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வந்தது. அம்மா இவர் முனிவர் கிடையாது, இவர் ஒரு மந்திரவாதி, அன்னைக்கு என்ன துரத்திட்டு வந்தாருல்ல, இன்னைக்கு மாறு வேஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. தெளிவான குழந்தையாதான் இருக்க,
அதனாலதான் இவனோட சாமர்த்தியம் புத்திசாலித்தனம்லாம் எனக்கு வேணும். அதனாலதான் இவனை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் ரத்தத்தை குடிச்சா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவனை பலவந்தமா அங்கிருந்து தூக்கிட்டு போகும்போது சுகன்யா தன்னோட மாய சக்தியை பயன்படுத்தி அவனை எரிக்க முயற்சி பண்ணான். ஆனா அவன் கழுத்துல இருந்த மண்டையோடு மூலமா அவன் மேல எந்த சக்தியும் வேலை செய்யவே இல்லை. ஐயோ கடவுளே, அந்த மந்திரவாதி என் குழந்தைய தூக்கிட்டு போறான். என் கணவன் எங்க இருந்தாலும் இங்க வர மாதிரி செய் அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தா. மந்திரவாதிய துரத்தி போய்கிட்டே இருந்தா. ஆனாலும் அந்த மந்திரவாதி அவனை தூக்கிட்டு போயிட்டே இருந்தான். நாகராஜா எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, நம்ம குழந்தைய இந்த மந்திரவாதி தூக்கிட்டு போறான், வாங்க அப்படின்னு சத்தமா கத்தினா. எங்க உன் கணவனை காணோம்? எப்படி வருவான்? அவன் என் கையில அடப்பட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சீசால அடப்பட்டு இருக்கிற கணவனை காமிச்சான். அவ அத பார்த்து சத்தமா கத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அந்த மந்திரவாதி அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சுகன்யாக்கு விழிப்பு வந்துச்சு. ஐயோ கடவுளே, அந்த மந்திரவாதி என் குழந்தையும் கணவனையும் கூட்டிட்டு போறானே, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்பதான் முனிவரோட ஞாபகம் வந்தது. அவ வேக வேகமா அந்த சுவாமி கிட்ட போனா. அந்த முனிவர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். சுகன்யா, நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே, அவனுக்கு உன் கையால் தான் மரணம் அப்படின்னு சொல்லி அவ கையில ஒரு தாயத்து கட்டினாரு. இதோ பார் சுகன்யா, நீ தைரியமாக செல், அவனை எதிர்கொள்ளும் சக்தி இந்த தாயத்து மூலமாக உனக்கு கிடைக்கும். அவன் உன் எதிரில் வந்தாலே போதும், அவன் மரணத்தை அவனே தேடிக்கொள்வான். நடப்பதை நீயே பார், எல்லாம் நல்லதே நடக்கும், போ அப்படின்னு அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு சொன்னாரு. சுகன்யா அந்த வழியை பின்பற்றி மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு போனான். மந்திரவாதி சுகன்யாவோட பையனை கட்டி போட்டு பூஜை செஞ்சிட்டு இருந்தான். சீசால அடப்பட்டிருந்த நாகராஜா, இங்க பார், மரியாதையா என் பையனை விட்டுடு, இல்லனா இந்த பூமியில வாழவே முடியாம ஆயிடுவ அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார், இந்த பூமியில யார் இருக்க போறான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுகன்யா அந்த இடத்துக்கு வந்தா. நீ சொன்னது நிஜம்தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் இந்த பூமியில வாழ போறாங்கறது தெரிஞ்சிரும். அப்போ அந்த மந்திரவாதி பூஜையில இருந்து எழுந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குகைக்குள்ளேயே வந்து என்னையே மிரட்டுவ, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவ மேல மந்திரங்களை போட்டான். அப்படி மந்திரங்களை போட்ட உடனேயே சுகன்யா பெரிய பாம்பா மாறி போனான். அவ உயிர் பயத்துல அங்கிருந்து ஓட முயற்சி பண்ணும்போது அந்த பாம்பு மந்திரவாதிய முழுங்கிடுச்சு. மறுபடியும் அவ நாகக்கண்ணி ரூபத்துக்கு மாறினா. தன்னோட குழந்தையையும் கணவனையும் காப்பாத்திட்டா. குடும்பத்தோட சேர்ந்து அந்த மகரிஷிக்கு எல்லாரும் நன்றிய சொன்னாங்க.